உங்களுடைய இன்கம் கால்குலேட் பண்ண முடியும். ஆனா இதே எக்ஸ் கம்பெனியோட பிளான் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் பிளான், அதாவது குழப்பமா இருக்கக்கூடிய பிளான். ஓகேங்களா, இந்த பிளான்ல எவ்வளவு வால்யூம் பண்ணிருக்கோம், எவ்வளவு இன்கம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னா திணறுவாங்க. யாருங்க, ஈவன் ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவர்ஸே திணறுவாங்க. என்ன காரணம்னா, பிளானே காம்ப்ளெக்ஸ் ஆன பிளான், எல்லாத்தாலையும் பிளான் புரிஞ்சுக்க முடியாது, கால்குலேஷன் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் எக்ஸ் கம்பெனி. பட் பிரகதால எளிமை. எம்டி சொல்லுவாரு, நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா, ஒரு காமன் மேன் இங்க வந்தா ஜெயிக்கணுங்கிறதுக்காக டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1 கோடி கூட பிரகதால சம்பாதிக்கலாம் வித் 2 லெக்ஸ், 2 லெக் வச்சு நீங்க 1 கோடி ரூபாய் கூட சம்பாதிக்க முடியும். இதே எக்ஸ் கம்பெனில 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கவே 4 லிருந்து 6 லெக் தேவைங்க. ஓகேங்களா, 4 to 6 லெக் இருந்தாதான் அங்க 1 லட்சத்துக்கே போக முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, எதுங்க எளிமை, 2 லெக்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எளிமையான விஷயமா, 1 லட்சம் சம்பாதிக்கவே 4 லெக் 6 லெக் வேணுங்கிறது எளிமையா? காமன் சென்ஸ், லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஓகே, ஏன்னா வித்து மெயின்டைன் பண்றதுதான் கஷ்டம். 6 லெக் எத்தனை பேர் பண்றாங்க, 10,000 15,000 பேர் இருக்கிற இடத்துல கூட ஒருத்தர் குவாலிஃபை ஆகிறதே கடினமா இருக்கு. பட் இங்க பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு பிரவேதால. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் மேக் இன்கம் இன் சிங்கிள் லெக் ஆல்சோ. ஈவன் 1 லைன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும் பிரவேதால. ஓகேங்களா, இதே அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெனாட் மேக் இன்கம் இன் சிங்கிள் லெக், 1 லெக்ல அங்க இன்கம் வராது. இப்ப ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க, புறவேதால நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். நீங்க வேற 2வது டீமே இல்ல, வெறும் செல்பி மட்டும் தான் 250 வியூ பண்றீங்க. நீங்க அறிமுகப்படுத்துற நபர் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஸ்டார் போனஸ், இந்த 4 வருமானங்களும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வாங்கினாருன்னா உங்களுடைய வருமானம் 8,000 கிடைக்கும். அதுக்கு நீங்க எந்த சைடு வால்யூம் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு பி டீம் இருக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. செல்பியூ மட்டும் 250 பிவி பண்ணீங்கன்னா போறோம். சரி, அவர் 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, வளர்றாரு, நீங்க என்ன சந்தோஷப்படுங்க, நீங்க அறிமுகப்படுத்துற நபர் உங்க மூலமா வாய்ப்படுத்த வளர்றாரு, பிளஸ் உங்களுக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். அவர் 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு, உங்களுக்கு 80,000 கிடைக்கும். இப்படி சிங்கிள் லைன்ல கூட இன்கம் வரக்கூடிய ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி பிரவேதால் இருக்கு. இதே எக்ஸ் கம்பெனில பாருங்க, நீங்க அறிமுகப்படுத்துற நபர் 1 லட்சம் வாங்குறாரு, உங்க வருமானம் 0. நீங்க அறிமுகப்படுத்துற நபர் 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, உங்க வருமானம் 0. நீங்க அறிமுகப்படுத்த நபர் 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு, உங்க வருமானம் 0. அப்ப நீங்க அறிமுகப்படுத்துற நபர்னால வியாபாரம் நடக்கும் போது நிறுவனத்திற்கு வியாபாரம் வரும், உங்க அப்ளைனுக்கு வரும், பட் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது எக்ஸ் கம்பெனில, பட் புறவேதால உங்களுக்கு வருமானம் வரும். ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் இங்க ரொம்ப அற்புதமா புறவேதால பண்ணிருக்கிறாங்க. இங்க ரியல் லைஃப் டைம் குமுலேட்டி கொடுத்துருக்காங்க புறவேதால. எந்த ஒரு டார்கெட்டுக்கும், எந்த ஒரு பின் அச்சீவ் பண்றதுக்கும் நோ மந்த்லி டார்கெட், புறவேதால மந்த்லி டார்கெட்டே கிடையாது. பட் இங்க எக்ஸ் கம்பெனில பாருங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலயும் லைஃப் டைம் குமுலேட்டிவே கிடையாது, சும்மா பட்டிங்ல தான் குமுலேட்டிவ். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை பிறந்து 1 வயசு 2 வயசு வரைக்கும் சும்மா தத்தி தவழ்ந்து நடப்பாங்க, அதுக்கப்புறம் 2 வயசுக்கு அப்புறம் அவங்க ஒலிம்பிக்ல ஓடணும், எல்லோ எடுக்கணும்னா ஒலிம்பிக்ல ஓடணும். அந்த 2 வயசு 3 வயசு குழந்தை ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல நிக்க வைக்கிற மாதிரி எக்ஸ் கம்பெனில இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் நிறைய பேர் அந்த எல்லோ எடுக்க முடியாம தடுமாறுறாங்க. பட் பிரவேதால என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க, எந்த டார்கெட்டும் கிடையாது. ஓகே, இதனுடைய தொடர்ச்சியை நாளை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தொடர்ச்சியை, இந்த பயிற்சியின் தொடர்ச்சியை நாளை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ்